தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். கேட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு உண்டான முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே நேரத்தில் ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கேட் எக்ஸாம் எழுதின உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆன்சர் கீயோடைய இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னென்ன டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் அவைலபிலிட்டி வந்து நமக்கு 12th February, அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு தயாராக இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் 3rd week of February வந்து வெளியிட போகிறாங்க. அதே போல் அப்ஜெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆன்சர் கீ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th week of February வெளியிட போகிறாங்க. கேட்டோடைய ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்கிறது 1st week of March. அதே போல் கேட்டோடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2nd week of March வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்சர் கீயோட இம்பார்ட்டண்ட் டேட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு டவுன்லோட் கேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் இன் 2019. இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து கேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிடுங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட 2 லிங்க் கொடுக்குறேன், கூடவே PDF டீட்டெயில் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அஃபிஷியல் வெப்சைட்டில் போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய கிளிக் ஆன் லிங்க் ப்ரொவைடட் டு டவுன்லோட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் டேட் ஆஃப் பர்த் இதை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 5வது ஸ்டெப்பாக வந்து தி ரெஸ்பான்ஸ் ஷீட் அலாங் வித் தி கொஸ்டின் பேப்பர் வில் பி டிஸ்பிளேட் ஆன் தி ஸ்க்ரீன் இன் PDF. இது வந்து PDF ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் சேவ் பண்ணி உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எப்போயிலும் நம்ம அவைலபிலிட்டி இருக்குன்னா 12th இருக்குது, பிப்ரவரியிலேருந்து. ஆல்ரெடி நீங்கள் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேட் எக்ஸாமினுடைய ஆன்சர் கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ் நாம் பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ இவங்க வந்து இந்த அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸிங்கை வந்து பண்ண முடியும். அதாவது எதுலன்னா கேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, அதில் போயிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த அஃபிஷியல் வந்து யார் வெளியிட்டிருக்காங்க, IIT டெல்லியிலேருந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்சர் கீ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீ பண்ண போகிறது வந்து கிட்டத்தட்ட 24 branches எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த கோடு என்னென்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, ஏஇ, ஏஜி, பிடி, சிஇ, சிஹெச், சிஎஸ், இசி, இஇ, ஐஎன், எம்இ, எம்என், எம்டி இன்னும் இந்த மாதிரி ஒரு 24 கோடுகள் இருக்குது. இந்த எல்லா கோடுக்குமே வந்து ஆன்சர் கீ ஆனது வெளியிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு PDF ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். ஸோ அது கேட்டுடைய ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்சர் கீ ஒன்ஸ் அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து டவுன்லோட் கேட் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ வந்து அவங்க பேப்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன பேப்பர் நீங்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆன்சர் கீ, அதோட பேப்பர் வைஸ் இருக்கும். அந்த பேப்பர் வைஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், எந்த பேப்பர் வேணுமோ அது. ஃபோர்த்து வந்து கிளிக் ஆன் கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீ, எந்த கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீ உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் இங்கே கிளிக் பண்ணி அந்த அப்பியர் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். 5th பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் ஆகிற ஃபைலானது PDF ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு தரோவாக நீங்கள் செக் பண்ணி தயாராக வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து கேட்டுடைய ஆன்சர் கீயை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறது அப்படின்ற விஷயமும் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டேட்டிலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.